हलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल इन द वीडियो ना इंगे यूएस ला माले नेरा एपड़ी सुत्तमा सेकरिक्रांगा अपडिंगर दा पाक पोरों इन्नैक्कु टेक्सास ला पातिंगना स्नो पेंजिट्रुक्कु स्नो पेयरदु रोम्ब अधिशयम टेक्सास पोरुत्त मट्टुम इदु यूएस ला साउथ साइड इरुक्कु முன்னாடி நாங்கள் நார்த்தில் மிஷிகனில் இருந்தோம். அப்போல்லாம் வந்து பயங்கர ஸ்னோ பெய்யும், அதாவது கணுக்கால் கெண்டக்கால் வரைக்கும் அப்படியே புதையும், அவ்வளோ ஸ்னோ பெய்யும். அதுக்கு பயந்துட்டு தான் நாங்கள் வந்து டெக்சாஸ் வேலை கிடச்சோன்னா ஓடியாந்துட்டோம். இங்கே பாருங்கள் எப்படி ஸ்னோ பெய்யுது. இன்றைக்கி ஸ்னோ பெய்யறதுனால எல்லோரும் வந்து ஃபஸ்ட்டு பெய்யறதுனால எல்லோரும் ஜாலியாக போய் அதை வேடிக்கை பார்க்குறாங்க. எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் எவ்வளோ நல்ல மழை ஸ்னோ பெய்யுது பாருங்கள். இங்கே பாருங்கள் அப்படியே பூ பூவாக அப்படியே வானத்துலேருந்து தூவி விடுது பாருங்களேன். ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஒரு பாட்டு, ரோஜா படத்தில் ஒரு பாட்டு வரும்ல, ஒரு வெள்ளை மலை இங்கு புழிகின்றது, ஒரு கொள்ளை நிலா உடல் நனைகின்றது. எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் நிறைய பேர் இந்தியன்ஸ் தான் பாருங்களேன். நம்ம இந்தியன் மக்களை எப்படி தூரம் வந்து வெளியில் வந்து ஸ்னோவில் விளையாடுறாங்கன்னு பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. நான் ரோஜா படம் பார்க்கும் போதெல்லாம் ஆன அப்படியே பார்த்துட்டு இருந்திருக்கேன், எப்படிதான் அந்த ஸ்னோலாம் அப்படி பெய்யுது, எப்படி இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. யூஎஸில் நார்த்துலலாம் வந்து அப்படியே ஸ்னோ பெஞ்சு காரெல்லாம் அப்படியே ஃபுல்லாக வெள்ளை கலராக படிஞ்சிருக்கும். நம்ம கார் எடுக்கணுன்னா சில எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, அதை வச்சு அந்த ஸ்னோவெல்லாம் பேத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் எடுக்க முடியும். ரோடெல்லாம் எக்கச்சக்கமாக ஸ்னோ பெஞ்சிருக்கும், அது ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு ரிமூவ் பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எங்களோட நெய்பர்ஹுட் அப்படியே ஸ்னோவில் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குல்ல. இப்போ இந்த ஸ்னோவெலாம் பெஞ்சு இந்த தனியுமே எல்லாமே அந்த ட்ரைனேஜில் போய் கலந்து போயிடும். யூஎஸ் முழுக்கவே எல்லா ஸ்டேட்லேயுமே ரொம்ப பனியாக தான் இருக்கும். சில ஸ்டேட்டில் இதே மாதிரி நிறையா ஸ்னோ பெய்யும், அதனால் இதேமாதிரி ஜாக்கெட்ஸ் இருப்பாங்களே, வெதர் ஜாக்கெட்ஸ் அது மாதிரிலாம் நம்ம வச்சுக்கணும். அதே மாதிரி ஸ்பெஷலாக அதுக்கு இருக்கிற பூட்ஸ் இது மாதிரிலாம் பிள்ளைங்க போட்டுக்குவாங்க, கேப்பு க்ளவுஸ் எல்லாமே போட்டுக்குவாங்க. ஸோ அது எப்போதுமே ஒரு செட்டு இருக்கும். இங்கே வந்து டெக்சாஸில் பனி இல்லைனாலுமே ஒரு 6 மாதத்துக்கு பக்கத்தில் நல்ல குளிர், அந்த டெல்லி குளிர் மாதிரி குளிர தான் செய்யும். ஸோ நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு தான் போகணும். இங்கே வீடு கட்டும் போதே இந்த ட்ரைனேஜ் சிஸ்டம்லாம் கரெக்டாக பண்ணி தான் வந்து நமக்கு வீடு கொடுப்பாங்க. ஸோ எந்த இடத்துலையும் தண்ணியெலாம் தேங்காது, அந்த தண்ணி எல்லாமே கரெக்டாக போய் ஆற்றுல கலக்கிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. இங்கே லிட்டரிங்க்கு ஃபைன் இருக்குது, அதாவது பொது இடங்களில் நம்ம குப்பையெல்லாம் போடக்கூடாது, போட்டோம்னா ஃபைன் பண்ணிடுவாங்க. இப்போ மழை தண்ணியெல்லாம் சேர்ந்து பக்கத்தில் இருக்க ரிவரில் போய் கலந்துருது. ஸோ ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க, மழை எங்கே போகிறது நதியை தேடி, நதி எங்கே போகிறது கடலை தேடி. இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு பொல்யூஷன்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணி அன்பொல்யூட்டட் வாட்டர் எல்லாமே இதே மாதிரி குளத்துலலாம் தேங்கி அப்படியே ரிவர் வழியாக போகும். இது மேப்பிள் ட்ரீ, இதில் நிறைய வெரைட்டி இருக்கும். வின்டர் சீசன் அப்போ வந்து கலர் நிறைய இதேமாதிரி ரெட் கலர் அது மாதிரி சேஞ்ச் ஆகும், எக்கச்சக்க வெரைட்டி இருக்கும். ஃபாரஸ்டில் இது அழகாக இருக்கும், இந்த கலர் சேஞ்சிங் பார்க்குறதுக்கே போவாங்க. இப்போது நதி வந்து இந்த லேக்குக்கு வந்து கலந்துருச்சு. நதி எங்கே போகிறது அணையை தேடி. எப்படிங்க இருந்தது இந்த மழைநீரோட பயணம், எல்லாம் சேஃப்டியாக வந்து அது இடத்த வந்து அடைஞ்சிருச்சா, அதாவது அணையை வந்து அடைஞ்சிருச்சு. இந்த அணையெல்லாம் இங்கே வந்து லேக் லேக்னு சொல்கிறாங்க, நம்ம ஊரில் தான் டேம்னு சொல்கிறோம், இங்கே லேக்குன்னு சொல்கிறாங்க. இந்த லேக் வந்து மேன்மேட் லேக்கு. நாங்கள் வந்து கலின் கவுண்டி அப்படிங்கிற கவுண்டியில் இருக்கோம். கவுண்டின்னா நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி டிஸ்ட்ரிக்டை தான் இங்கே கவுண்டின்னு சொல்கிறாங்க. இதில் வயலிங்கிற சிட்டியில் இந்த லேவன்கிற லேக் இருக்குது. நாங்கள் இருக்கிறது பிளேனோங்கிற சிட்டி, அதுவும் இந்த கலின் கவுண்டியில் தான் இருக்குது. இந்த லேக்கை யூஎஸ் ஆர்மியில் உள்ள என்ஜினியர்ஸ் கட்டியிருக்கிறாங்க. இந்த டேமை ட்ரினிட்டி ரிவரில் கட்டியிருக்கிறாங்க. இது ஃப்ரெஷ் வாட்டர் ரிசர்வாயர், அதாவது நல்ல தண்ணி சேர்த்து வச்சுருக்கிற இடம். இங்கேருந்து தான் வந்து இந்த கவுண்டிக்கு வாட்டர் சப்ளை வரும். இங்கே பாருங்களேன், 21,400 ஏக்கர் பரப்பளவில் இருக்குது. இதனுடைய மேக்சிமம் டெப்த்து பார்த்திங்கன்னா 38 அடி. இந்த லேக்கோட கரையோட லெங்த்து 134 கிலோமீட்டரு. லேக்
இங்கே சுற்றி இருக்கிற 770 மைல் ஏரியாவில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக இங்கே கலெக்ட் ஆகிறது. இந்த லேக்கு குடிநீர் விநியோகம், வெள்ளக்கட்டுப்பாடு, பொழுதுபோக்கு இதுக்காக கட்டப்பட்டிருக்கு. இந்த அணையை சுற்றி நிறைய மரங்கள், பார்க் இதெல்லாம் இருக்கும். ஸோ நம்ம வந்து கேம்பிங் பண்ணிக்கலாம், அதே மாதிரி போட்டிங்கும் போகலாம். இங்கே ரெண்டட் போட்ஸ் கிடைக்கும், இங்கே நாம் ஃபிஷிங் பண்ணலாம். ஆனால் அதுக்கு நம்ம 17 வயசுக்கு பின்னாடி லைசன்ஸ் வாங்கணும். அந்த லைசன்ஸ் இருந்தால் தான் ஃபிஷிங் பண்ண அலோவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஸ்விம்மிங்கும் பண்ணலாம். இங்கே வந்து ஒயிட் பேஸு, ஸ்பாட்டட் பேஸு, லார்ஜ் மவுத் பேஸ், அது மாதிரி பேஸ் வெரைட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி ப்ளூ அண்ட் சேனல் கேட்ஃபிஷ் இருக்குது. பொடுவா மீன், கெளுத்தி மீனை தான் இங்கே வந்து பேஸு கேட்ஃபிஷ்னு சொல்கிறாங்களாம். இது ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ். இங்கே ஃபிஷ்ஷு பிடிச்சி நம்ம கையில் எடுத்துகிட்டு போகலாமா அல்லது கேட்ச் அண்ட் ரிலீஸ் இங்கே இருக்கான்னு தெரியல. அதை கேட்ச் அண்ட் ரிலீஸ்னால் நம்ம பிடிச்சிட்டு திரும்ப தண்ணிக்குள்ளேயே விட்டுறது. சில கவுண்டியில் அந்த ரூல் இருக்குதுன்னு சொன்னாங்க. இதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா போட்லாம் வரிசையாக நிறுத்தி வச்சுருந்தாங்க. இந்த கவுண்டியில் ஒயிட் ராக் லேக்கு, ஓக் பாயிண்ட்டு, கிரேப் வைன், டக் க்ரீக்கு, இது மாதிரி நிறைய லேக்ஸ் இருக்குது. ஒரு 15 லேக்ஸ் மேலே இருக்குது, நிறையா பாண்ட்ஸ் இருக்குது. ஸோ அவ்வளோ தண்ணி இங்கே சேர்த்து வச்சுருக்காங்க. ஸோ நமக்கு வந்து பிரச்சனையே இல்லை, தண்ணி எப்போதும் கிடைக்கும். நாமளும் நம்ம ஊரில் தண்ணியோட அவசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு சேர்த்து வச்சோம்னா நல்லாயிருக்கலாம்னு நினைக்கிறேன். குறைஞ்சபட்சம் அவங்கவுங்க வீட்டில் மழைநீர் சேகரிப்பு தொட்டியாவது வைக்கலாம். அப்படியாவது நம்மளோட நிலத்தடி நீரை இன்க்ரீஸ் பண்ணலாம். அதை மட்டுமாவது செஞ்சால் பரவாயில்ல. இதுதான் வந்து இந்த லேக்குக்கு சைடில் இருக்கிற பைன் ட்ரீஸு. சூப்பராக இருக்குல்ல பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த லேக்கை சுற்றி இது மாதிரி பைன் ட்ரீஸ் நிறைய இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பை பை, டேக் கேர், என்ஜாய் யுவர் லைஃப்.